ഒരു മഹാനായ എഴുത്തുകാരൻ തിരുവനന്തപുരത്ത് എൻ്റെ അറിവിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ മരണം നടന്ന തിരുവനന്തപുരത്താണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ ശവസംസ്കാരം നടന്നത് തിരുവനന്തപുരത്താണ്. പുതുമൈപ്പിത്തൻ ഈസ് ബറീഡ് ഇൻ ആക്ച്വലി Tamil people, you know, because he won't know the way to every hour, but after the way to the room, Better English. Someone will translate. English is okay. Can you translate? സായി ഇംഗ്ലീഷ് പറയുന്നു, മലയാളി മാത്രം മലയാളത്തെ പറയുന്നു. തുഭാഷി വളരെ പതുക്കെ പറയുന്നു, മലയാളി മാത്രം എന്ന് പറഞ്ഞ പോലെയാണ് ഇപ്പം ഞങ്ങൾ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യാൻ പോകുന്നത്. ഇംഗ്ലീഷ് തമിഴ് പറഞ്ഞാൽ പോകാമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. ഇതിനെക്കുറിച്ച് നമുക്ക് പറയാനുള്ള കാര്യങ്ങൾ പറഞ്ഞു തീർക്കാം. எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ராஜபாளையத்தில் வந்து சந்திப்பதும் பேசுவதும் எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். நான் இந்த பழைய கலாச்சாரம் இப்படி கூடி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் பல நூறு வருடங்களாக, பல ஆயிரம் வருடங்களாக இருவருக்கும் உறவு உண்டு. இரண்டு பேருக்கும் பரஸ்பர நீண்ட காலம் தொடர்பு இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் தமிழ்நாட்டின் ஒரு மகத்தான எழுத்தாளர் அங்குதான் இறந்தார், அங்குதான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் புதுமைப்பித்தர். கேரளத்திலிருந்து தான், தமிழ்நாட்டிலிருந்து தான் கேரளாவுக்கு காய்கறிகளும் இன்னும் பிறப்பும் வருகின்றன. அதைத்தான் மலையாளிகள் உண்கின்றார்கள். இந்த மொழிபெயர்ப்பு என்றும் சொல்லும் பொழுது எனக்கு வேறொரு விஷயம் ஞாபகம் வருகிறது. அந்த காலத்தில் கிறித்தவ பிரசங்கிகள் வரும் பொழுது கிறித்தவ பிரசங்கி ஆங்கிலத்தில் மிக மெதுவான குரலில் பேசுவார். ஆனால் அதை மலையாளத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது மலையாள பிரசங்கி உரத்து உரத்து பேசுவார். அதுபோல இப்பொழுது சாம்ராஜ்யத்தை மொழிபெயர்ப்பார். எனக்கு கூடுதலொன்னும் எனக்கு பறையில ஞாபகங்களுக்கு காரணம் തമിഴ് ഓഡിയൻസിന് എന്താണ് വേണ്ടതെന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാന്നുള്ളതാണ് സത്യം. അതുകൊണ്ട് ചോദ്യങ്ങൾക്ക് ഉത്തരം പറയുകയാണ് എളുപ്പം. ആപ്രത്താൻ സ്പീക്ക് സംതിങ് വിച്ച് യു മേ നോട്ട് ബി ഇൻട്രസ്റ്റഡ്. എനിക്കുള്ള സന്തോഷം ഇപ്പോൾ സൗത്ത് ഇന്ത്യയില് ഇന്നും ഈ ചില സങ്കുചിത മതങ്ങളിൽ ആസ്ഥാനമാക്കിയുള്ള ശക്തികൾക്കെതിരെ നമ്മളെ ഇന്ന് ഭരിക്കുന്ന ചിലർക്കെതിരെ സൗത്ത് ഇന്ത്യയിൽ ഇന്നും തമിഴ്നാട് കേരള കുട്ടികൾ പിടിച്ചു നിൽക്കുന്നു. അതൊരു ഡി എം കെ ചേർന്നിട്ട് പിടിച്ചു നിൽക്കുന്നു എന്നുള്ളതാണ്. ആ മതശക്തികൾക്കെതിരെ പിടിച്ചു നിൽക്കാൻ പറ്റുന്നുണ്ടെന്നുള്ളത് എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം പാർട്ടി എല്ലാത്തിനേക്കാളും പ്രധാനപ്പെട്ടൊരു കാര്യം. അത് രാഷ്ട്രീയമാണ്, പൊളിറ്റിക്സാണ്. പക്ഷേ പൊളിറ്റിക്സാണ് നമ്മുടെ എല്ലാ ജീവിതങ്ങളെ നയിക്കുന്നത്. അപ്പോൾ പൊളിറ്റിക്സ് സീരിയസ് ആയിട്ടിരുന്ന പറ്റത്തില്ല. അത് വളരെ വളരെ ഇമ്പോർട്ടൻ്റ്. ഞാൻ വളരെ പൊളിറ്റിക്കലാണ്, പൊളിറ്റിക്കലല്ലാതെ എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. കാരണം ഞാൻ എന്ത് കുടിക്കണം, എന്ത് തിന്നണം, ഏത് തരത്തിൽ വസ്ത്രം ധരിക്കണം, എല്ലാം ഈ പൊളിറ്റീഷ്യൻ തന്നെയാണ്. അതുകൊണ്ട് ഞാൻ ക്രിറ്റിക്കൽ പേഴ്സണാണ്. അപ്പോൾ ആ രീതിയിൽ തമിഴ്നാട് കേരളം ഒരു പക്ഷമാണ് ഇന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നത്.
இப்படி உரையாடுவதில் ஒளி ஒரு பிரச்சனைதான். நான் சொல்ல வருவதை சொல்வதற்கு ஒளி ஒரு தடைதான். ஆனால் ஒரு கேள்வி பதில் வழியாக நீங்கள் என்ன என்னிடம் கேட்க விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் கேட்கும் பொழுது இன்னும் கூட நாம் வசதியாக இந்த உரையாடலை நிகழ்த்தலாம். தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு சிறப்பு தன்மை உண்டு. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான அரசியல் சூழல்களில் வேறு சில விஷயங்களை மிகவும் இன்றும் விடாமல் அதை தாங்கி பிடித்து நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நான் மிகவும் ஒரு அரசியல் படுத்தப்பட்டவனாகத்தான் இருக்கிறேன். நான் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நான் என்ன சாப்பிட வேண்டும், நான் என்ன குடிக்க வேண்டும், நான் என்ன உடை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் தீர்மானிப்பதாக அரசியலே தீர்மானிக்கிறது. எல்லாவற்றையுமே அரசியலே தீர்மானிக்கிறது. நமக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கணும்.